அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை அண்ணை அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கணித பாடத்தை எளிமையாய் நடத்தி வரும் எம் பாசமிகு நேசமிகு உதவி தலைமை அன்னை அருட்சகோதரி சந்திரமேதி அவர்களையும் கருமணியேற்றி அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்னார் பொன்னார் நம் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பிரியா விடை கொடுக்கும் இனிய நாள். என் நன்னாளிற்கு என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நமது தாளாளர் அன்னை அவர்களை கரவொலி எழுப்பி அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பிரியா விடை நிகழ்வு, பிரிய மனமில்லாத ஒரு நிகழ்வு, விடையே தெரியாத ஒரு நிகழ்வு. ஆம் மாணவிகளே, நாம் அனைவரும் சிஸ்டர் சொன்னது மாதிரி 7 வருடங்கள், 6 வருடங்கள், 5 வருடங்கள், 4 வருடங்கள், 3 வருடங்கள், 2 வருடங்கள் இந்த பள்ளியிலே நாம் உலா வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சிறு வயது முதலே இந்த பள்ளியில், நம் அழகான பள்ளியில் நாம் ஒவ்வொரு நாளும் நம் கால்களை பதித்திருக்கின்றோம். உங்களுடைய வாழ்வின் ஒரு முக்கியமான அத்தியாயம் நிறைவடைகிறது. ஆனால் முக்கியமான ஒரு அத்தியாயம் உங்களுக்கு தொடங்கவிருக்கின்றது. கல்லூரி வாழ்க்கையிலே நாம் இந்த பள்ளி வாழ்க்கையிலே என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், என்னவெல்லாம் படித்திருக்கின்றோம், என்ன செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றோம் என்று நீங்கள் நினைவு கூற வேண்டிய அந்த ஒரு பொன்னான நாள்தான் இன்று. அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடறு ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்க சொன்னவர். இந்த பிள்ளைகள் எழுதக்கூடிய இதயத்தை ஆசிர்வதியும், விரல்களை ஆசிர்வதியும், பேனாக்களை ஆசிர்வதியும், கண்கள், சிந்தனை, உள்ளம், ஆன்மா, சரீரம் அத்தனையும் ஆசீர்வதித்த தகப்பனே, ஆண்டவரே உங்களுடைய கைகால் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தன்னம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு, சுறுசுறுப்போடு எழுதக்கூடிய உள்ளத்தை கொடுப்பீராக. அந்த பரிச்சயத்தை கேள்வித்தாளை எழுத்து பொழுது அதை நல்ல முறையில் புரிந்து கொண்டு வேகமாக சுறுசுறுப்பாக எழுதக்கூடிய உள்ளத்தை கொடுப்பீராக. பயம் எல்லாம் நீங்கட்டும், படபரப்பெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான தேவையில்லாத எண்ணங்கள் விலகட்டும் ஆண்டவரே. பரீட்சை எழுதும் பொழுது எந்தெந்த பிள்ளைகள் கையில வேர்க்குதோ அதை வேர்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தெம்பு கொடுப்பீராக, மகிழ்ச்சியை, மன நிம்மதியை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற ஆண்டவரே உம் ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு என்றும் தங்கியிருக்கட்டும். இவர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்த அருமையான ஆசிரிய பெருமக்களையும், உடைய குடும்பத்தில் உள்ள அத்தனைவரையும் ஆசீர்வதி, அருமையான அருட்சகோதரிகளை ஆசீர்வதி, அவருடைய சபையை ஆசீர்வதியும், இவர் படி செய்கின்ற இந்த இடத்தை ஆசீர்வதியும், இந்த படிக்கூடத்தில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இவருக்கு வேண்டிய மன அமைதியை கூடும், மன நிம்மதியை கூடும், தைரியமாக இருக்கிற உள்ளத்தை கூடும் ஆண்டவரே, சாந்த குணத்தை கூடும், பொறுமையான உள்ளத்தை கூடும், மகிழ்ச்சியான உள்ளத்தை கூடும், தைரியமான உள்ளத்தை கொடுத்து இவர்கள் என்றும் உகந்த பிள்ளைகளாக இருந்து சீரும் சிறப்போடும், செழிப்போடும், வளமையோடும், வல்லமையோடும், நிறைவோடும், நிம்மதியோடும், நல்ல முறையிலே வெற்றி பெற, உயர்ந்த ஸ்தானத்தில் வர, இவர்கள் ஒரு காலத்திலே பெரிய ஸ்தானத்திலே, பெரிய பொறுப்புகளிலே, பெரிய நாட்டை காக்கக்கூடிய அற்புதமான மாணவ கண்மணிகளாக இவர்கள் இருப்பார்களாக. ஆசீர்வதியும், உம் அன்பும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளோடு என்றும் பங்கெடுக்கும் ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
குளிக்கிறாள்.